ஏன் எல்லாரும் காலேஜ் போகிறாங்க? படிக்கிறதுக்காக, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக, சைட் அடிக்கிறதுக்காக, லவ் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் நடக்கிற காலேஜுக்கு நம்மளும் போக போகிறோம். எங்கள் காலேஜுக்கு நான் போகிற ஃபஸ்ட் டே வ்ளாக் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறோம். போன செமஸ்டரில் எங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைன்லேயே சூப்பராக எழுதிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என் காலேஜ் எந்தளவுக்கு சுற்றி காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து என் கூட வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான், பிரின்ஸ் ஹாரிசன் மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். நான் மீதியை வந்து அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் காலேஜ் போகிறது வந்து எப்போயுமே மோஸ்ட்லி டிராஃபிக்காக தான் இருக்கும். பெரிய பெரிய பேரிகேட்லாம் தாண்டி, ஏர்போர்ட்டெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போகணும். சாரி, இது வந்து ரொம்ப தூரம்னு சொல்லக்கூடாது, ரொம்ப நேரமாக போகணும். காலேஜ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் ஆனால் போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். 2000 years later. அண்ட் ஃபைனலாக எப்படியோ எல்லா டிராஃபிக்லாம் தாண்டி வந்து காலேஜ் வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த காலேஜோட பார்க்கிங்கு. ஸோ இங்கே வந்து பைக் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் காலேஜுக்குள்ளே கிளம்புறோம். கைஸ், இப்போ வந்து கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே நம்ம போகிறோம், கிளாஸுக்கு போகிறோம். கிளாஸில் போயிட்டு உங்களை சந்திக்கிறோம். ஆமாம், நான் அவரே கிளாஸுக்கு காலேஜ் வந்து சுற்றி காமிக்கிறேன். ஆமாம், பாய் பாய். வெயில் அதிகமாக இருக்கனால எங்கள் மூஞ்சி தெரில, சாரி. இல்லைனாலும் தெரியாது, இமோடு இந்த அவமானம் உனக்கு தேவையா? டைம் வந்து இப்போ 8:40 ஆச்சு. ஸோ அதனால் இப்போ தான் நிறைய பேர் வந்து காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ லேட்டாக வந்தால் வந்து கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதேமாதிரி ஐடி கார்டு போடலனாலும் இல்லை டக்இன் பண்ணலாம் அப்படின்னாலும் கேட்டுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் மாதிரினே சொல்லலாம். எங்கள் காலேஜ் பசங்க அண்ட் பொண்ணுங்களோட எல்லாத்தோட ஃபேவரட் ஸ்பாட்னு பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கிரவுண்டுக்கு முன்னாடி இருக்க அந்த மரம் தான். ஸோ இங்கே தான் வந்து எல்லாருமே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. A few moments later, students come to lab 1. நாங்கள் என்ன பீரியட்னு தெரியாமல் உட்காந்துருந்தோம். இப்போ வந்து லேப் ஒன்றுக்கு வந்து கிளாஸ் மேம் வர சொல்லியிருக்காங்க, என் கிளாஸ் குரூப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் வந்து எனக்கு லேபு போல். இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளாகை வந்து நான் லேபில் போய் எடுக்கிறேன். அண்ட் எங்கள் காலேஜில் வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸில் இந்த பிளேஸும் ஒன்று. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். எந்நேரத்துக்கு வேணால் கட்டடிச்சுட்டு வந்து இங்கே உட்கார முடியும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து நிறையா பேத்துக்கு இது வந்து ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் தான். இப்போ ஓகே, நம்ம வந்து நேராக லேபுக்கு போகலாம். ஸோ அங்கே போய் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும் தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே நான் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் மேம் வந்து C++ல ஒரு ப்ரோக்ராம் போட சொன்னாங்க. நாங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதில் எரர் வந்தால் ரொம்பவே கஷ்டம்தான். ப்ரோக்ராம் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த எரரோட கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறது. என்ன மூணு ஐயோ மூணு எரர், சரி ஓகே. என்ன ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது வந்து அடிஷன் ப்ரோக்ராம். நான் வந்து 5+5 போடுறேன். ஆக்சுவலி 10 வந்து ஆன்சர் வந்துருச்சு. அண்டு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போட்டாச்சு ப்ரோக்ராமு. எனக்கு வந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு 3 எரர் வந்துருந்தது. சரி, அவன் வந்து என்னை கூப்பிட்டு சால்வ் பண்ண சொன்னான். சரி ஓகேன்ட்டு நானும் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சால்வ் பண்ணேன். அந்த 3 எரரை சால்வ் பண்ணி முடிச்சனே அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 26 எரர்ஸ் வந்துருச்சு. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஃபைனலாக எப்படியோ லேப் முடிச்சு இப்போ வந்து கிளாஸுக்கு போகிறோம். எங்கள் இது கிளாஸ் வந்து 3rd floor இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதான் என் கிளாஸ் ரூம். இன்னும் யாருமே வரல. நாங்கள் லேப் முடிச்சுட்டு நேராக வந்து கிளாஸ்க்கு வந்துட்டோம். அதனால இப்போ வந்து கிளாஸே ஃப்ரீயாக இருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த கிளாஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ் என்ன? எங்களுக்கே தெரியல என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்ச் டைம். இப்போ வந்து நம்ம கீழே போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் எப்பவுமே கிளாஸ்லேருந்து கீழே போய் தான் சாப்பிடுவோம். கிளாஸ்லேயே உட்காந்து சாப்பிட்லாம், பட் நாங்கள் கீழே போய் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மெதுவாக கீழே போயிட்டு அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். A few moments later. சரி ஓகே, இப்போ நான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அகைன் வந்து கிளாஸுக்கு போய் உட்காரலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அடுத்து ரெண்டு பேர் வந்து தமிழ் நாமா, தமிழ் அண்ட் டிஎஸ்ஏ. ஆமா, அது எங்களுக்கு வந்து புதுசா கேள்விப்படுறோம். ஏதோ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கிறேன் நாங்க. ஹாய், எஸ்
ஏன் க்ளோஸ்அப்ல வராத? இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டோம், சரி லிஃப்ட்ல போகலாம் அப்படின்ட்டு போறோம். இது வேற தேர்ட் ஃப்ளோர்ல நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் மட்டும் தான் போக முடியும். ஆமா அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வந்து நாங்க ஸ்ட்ரைட்டா அஞ்சாவது மாடிக்கு போறோம். ஆமா லிஃப்ட் இங்க போகுது பாருங்க. மூணு நிக்கல. ஐயோ புச்சு நிக்காது ப்ரோ. நல்லதா இருக்கு. இதுதான் என்னோட கடைசி பிசினஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ மேபி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப்லேயும் ஏதாவது செம்மையான ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதே கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் காலேஜில் வந்து அவ்வளோக்கா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போயாவது ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா பிடுங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன நிறைய இது கவர் பண்ண முடியல. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.